This video is sponsored by Lakshmi Ceramics. பிக் பாஸ் வீட்ல இருந்து மதுமிதா எவிக்ட் ஆனது எல்லாருக்குள்ளயுமே ஒரு பெரிய கேள்விக்குறிய எழுப்பியிருக்கு. எதனால மதுமிதா எவிக்ட் ஆனாங்க, ஏன் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நமக்கு போட்டு காமிக்கல, அப்படி உள்ள என்னதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய சந்தேகம் மக்கள் மனசுல இருக்கு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுதான் நடந்தது, இதனாலதான் மதுமிதா அவங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் ஒண்ணு வெளியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, காவிரி பிரச்சனை பத்தி மதுமிதா உள்ள பேசினதாகவும் அதனாலதான் மதுமிதா அவங்களை அவங்களே காயப்படுத்திக்கிட்டதாகவும் ரூமர் போயிட்டு இருக்கு. அதாவது டே 54 ஹலோ ஆப் டாஸ்க் ஒண்ணு நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல ஃப்ரண்ட் டோர் கிட்ட கேமரால எல்லாருமே வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே மதுமிதா மேல ஆர்கியூ பண்ணதாகவும், மதுமிதா அதை அப்போஸ் பண்ணி மறுபடியும் ஆர்கியூ பண்ணதாகவும், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நீங்க எப்படி எங்களுக்கு நல்ல கேப்டனா இருப்பீங்க, நீங்க தயவு செஞ்சு கேப்டன் பதவி வந்து விலகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மதுமிதா கிட்ட சொன்னது மாதிரியும் எல்லாரும் சொல்ல, அதுல முக்கியமா வனிதா, உனக்கு அக்கறை இருக்க மாதிரி தான் பேசாத, ஓட்டுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ற அப்படின்னு வனிதா மதுமிதாவை ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண மாதிரியும், ஆர்கியூ மேல ஆர்கியூவா போயிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல தான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் மதுமிதா தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்ட மாதிரியும் ஒரு ரூமர் ஒண்ணு வெளியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் மதுமிதா சூசைட் பண்ண ட்ரை பண்ண உண்மையான விஷயம் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே வெளியே வரல. ஆனா இதை பத்தி மதுமிதா அவர்களோ இல்ல பிக் பாஸ் இந்த வாரம் எவிக்ட் ஆக போற கண்டெஸ்டன்ட் வெளியே வந்தா அவங்க கொடுக்க போற என்ன நடந்துச்சு மறக்காம பெல் ஐகானையும் அழுத்திருங்க.